வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் ஷேர் பிகினர்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு பெஸ்ட்டான 6 பங்குகளை தாங்க பார்க்க போகிறோம். அந்த 6 பங்குன்னு பார்த்திங்கன்னா தங்கம் முட்டை போடுற வாத்துன்னு சொல்லலாம். ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஸ்டாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் பை பண்ணி வச்சுட்டு மறந்துடலாம். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ ஷேர் மார்க்கெட் நான் நியூ ஒரு பிகினராக இருக்கேன் அப்படின்னா கூட இந்த ஸ்டாக்கை நீங்கள் பை பண்ணலாம். இல்லை நான் ஒரு 30 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்களும் இந்த ஸ்டாக்ஸ்லாம் பை பண்ணுவீங்க கண்டிப்பாக. ஏன்னா 30 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால கண்டிப்பாக ஒரு ஹை க்ரோத் உள்ள ஒரு ஸ்டாக்கு, ஃபண்டமெண்டலாகவும் ரொம்ப ஸ்ட்ராங், டெக்னிக்கலாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்குங்க. நம்ம ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணும்போது மெயினாக நம்ம என்ன பண்ணோம், இப்போ நம்ம ஒரு வாத்தே வளர்க்குறோம், அதுக்கு என்ன பண்ணுவோம், அதுக்கு தேவையான நம்ம பொருள் அதாவது பார்த்திங்கன்னா அரிசியோ இல்லை தானியங்களோ பண்ணுவோம். அதே மாதிரி தான் அந்த ஷேர் மார்க்கெட்டில் நம்ம அன்றாட வாழ்க்கையில் எதுவும் பண்ண தேவையில்லை, நம்மளோட நாலேஜ் யூஸ் பண்ணி இவங்களோட அன்றாட ருட்டீன் ஒர்க்கு அப்புறம் பார்த்தா என்னென்ன இவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணிட்டே இருக்கணும். கோட் ஆன் கோட் ரிசல்ட்டை அனலைஸ் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் இவங்க ஏதாவது புதுசாக நியூஸ் எதுவும் இருந்தாங்கன்னா அதையும் நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்க்கணும். ஃபண்டமெண்டலாக க்ரோத்தாக தலைமை எப்படி இருக்காங்க அப்படின்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் பண்புகளை பை பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஹை க்ரோத்துக்கு இந்த ஸ்டாக்லாம் போகும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் அடுத்தடுத்த வீடியோ பார்த்துக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு என்ன ஸ்டாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ். கல்யாண் ஜுவல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா 118 ரூபாய் 20 பைசாவில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா 12.5% நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. கல்யாண் ஜுவல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா கோல்ட் அண்ட் டைமண்ட் பிஸ்னஸ் பண்ணுற ஒரு செக்டர், நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்டாக். ரொம்ப ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் கலக்குறாங்க கலக்குறாங்க. மெயினாக அவங்க பார்த்தீங்கன்னா பிரபு உங்களோட ஆட்க்கு வருவாங்க. ஸோ எப்போவுமே ஒரு ஹை க்ரோத் உள்ள ஒரு ஸ்டாக்குங்க. பப்ளிசிட்டியான ஸ்டாக்கு, எல்லாருமே ஒரு நம்பிக்கைக்குரியான ஸ்டாக்காக மாறிட்டு இருக்காங்க. ஏன்னா கோல்டு எந்த அளவு ஒரு சேமிப்பு என்பது கோல்டு நினைப்போம். ஸோ கோல்டே வந்து ஒரு ஸ்டாக்கில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே அந்த ஸ்டாக்காக பை பண்ண நினைப்போம். எகைன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோட் ஆன் கோட் ரிசல்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டாக தான் நோக்கும். 105 ரூபா ஒரு டவுன் ட்ரெண்ட் போயிருந்துச்சு, கரெக்டான அந்த இடத்துல ரெக்கவரி ஆகணும் அப்படின்னு வீடியோ போட்டிருந்தேன். நம்மளோட சேனலை ரெகுலராக பார்க்கறவங்க தெரியும். ஸோ அந்த இடத்துல ரெக்கவரி ஆகிட்டு எகைன் நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் போயிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 12,175 கோடி, வேல்யூ லாக்ஸ் பார்த்தீங்கன்னா 14,620, 20 டேஸ் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 2,88,817. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப்ஸ் ஹை வால்யூம் இருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் இருக்காங்க. நெக்ஸ்ட் பீட் அவ்வளோ 0.97. ஸோ அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 தள்ளி ட்ரேடாலும் ஓன் இஸ் ஓன் இன்பக்ட் வச்சு ட்ரேடிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் அந்த ஸ்டாக்கோட புக் வேலை பார்த்தீங்கன்னா 31 ரூபாய் 68 பைசா இருக்காங்க. ஸோ புக் வேலை பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான புக் வேலை வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஏர்னிங் பரிசர் 3.68, நல்ல ஒரு பாசிட்டிவ் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 80.39% நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் போயிருக்காங்க. பிஇ ரேஷியோ 32.12, செக்டார் பி 90.25 இருக்காங்க, பிபி 3.74. ஸோ கல்யாண் ஜுவல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா 118 ரூபாய் 20 பைசாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எகைன் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1 மந்த் நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் கூட கண்டிப்பாக அந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா 131 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஒரு 3 மந்த் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 142 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா NAITங்க 326 ரூபாய் 35 பைசாவில் ட்ரேட், நீங்கள் 7.5% ப்ராஃபிட் இன்றைக்கி உங்களோட ரிசல்ட்டு ரிசல்ட்டை இன்பாக்ட் பண்ணி இந்த ஸ்டாக்கு நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டை கொடுத்துட்டு மேலே மேலே போயிட்டுருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 302 ரூபாயில் ட்ரேட் ஆன ஸ்டாக்கு இப்போ 326 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. 7.55% ப்ராஃபிட் கொடுத்துறாங்க. உங்கள் ஒரு ஐடி செக்டர் ஸ்டாக்கு, எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஸ்டாக். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கனால உங்கள் நல்ல மேலே மேலே போய்க்குள்ள வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கம்ப்யூட்டர் ஹார்ட் ஒர்க் நெட்ஒர்க்கிங் செக்டர் ஸ்டாக்கு NAIT பார்த்தீங்கன்னா 740 ரூபாய் வரையும் ட்ரேட் ஆன ஸ்டாக்கு. எகன் ஒரு ஃபெல் டவுன் இருந்துச்சு, 296 ரூபாயில் இந்த ஸ்டாக்கை பை பண்ணுங்கள். பை பண்ண நான் ரெஃபர் பண்ணிட்டு இருந்தேன். நல்ல ஒரு ஹை க்ரோத்து இனிமேல் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மேலே மேலே தான் போக போகுது. ஏன்னா உங்களோட கோட் ஆன் கோட் ரிசல்ட் எப்போவுமே ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுத்து கண்டிப்பாக ஒரு நூல் பிடிச்ச மாதிரி போயிட்டே இருப்பாங்க. சரி இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப்ஸ் 4,391 கோடி, வேல்யூ லாக்ஸ் பார்த்தீங்கன்னா 3,183, 20 டேஸ் ஆவரேஜ் வலி அலகேட்டில் இல்லை, ஃபேஸ் வலி 2 ரூபாய் இருக்காங்க, பீட்டாவது 1.13. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கோட புக் வலி பார்த்தீங்கன்னா 120 ரூபாய் 97 பைசா இருக்காங்க. நெக்ஸ்ட் டிவிடன் 0.92% டிவிடன் கொடுக்குறாங்க. ஏனிங் பர்சன்ட் 15.33, நல்ல ஒரு பாசிட்டிவ் இயரான இயர் கம்பேர் பண்ணுவோம். ஒரு ஃப்ளாட் விலை இருக்காங்க, 0.21% தான் லாஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பி ரேஷியோ 21.29, செக்டார் பி 29.03 இருக்காங்க, பிபி 2.70. ஸோ ஃபண்டமெண்டலாக NAIT பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு பையன் கால் தான் கொடுக்குறாங்க. எகைன் இந்த ஸ்டாக் ஒரு 1 மந்த் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா 361 ரூபாய் வரைக்கும் சுரக்க பண்ணலாம். இதே ஸ்டாக்கு நம்ம ஒரு 3 மந்த் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கை 398 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக் அப்படின்னா அம்புஜா சிமெண்ட். அம்புஜா சிமெண்ட் பார்த்தீங்கன்னா 403 ரூபாய் 30 பைசாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 4% மேலே ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 320 ரூபா போகும்போது நான் எல்லாரையும் ரெஃபர் பண்ணி இந்த ஸ்டாக்கை பை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. சிமெண்ட் செக்டர் ஸ்டாக்கு நல்ல ஒரு ஃபேமிலியான ஸ்டாக், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்டாக்கு. நான் சைல்டுஹுட்டாக இருக்கும்போது இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன் இந்த ஸ்டாக் ஒரு டவுன் ரன் பண்ணிங்கன்னா அதானி
வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் போகும்போது இவங்களும் ஒரு டவுன் ட்ரெண்ட் போயிருக்காங்க. ஏன்னா இவங்க தான் இந்த ஸ்டாக்கை அக்குமுலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எகெயின் பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க, நான் இதை வச்சு எந்த ஒரு முதலீடும் பண்ணல, எந்த ஒரு கடனும் வாங்கலை இந்த ஸ்டாக்கை வச்சு அப்படின்னு சொன்னால இந்த ஸ்டாக் மேலே மேலே போகிறாங்க. மெயினாக சிமெண்ட் செக்டர் ஸ்டாக்கு எப்போவுமே ஒரு ஹை க்ரோத் உள்ள ஸ்டாக்கு. சரி வாங்க அந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தலாம். மார்க்கெட் கேப் 80,81 கோடி, வேல்யூ லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா 162,67, 20 சார்ஜ் பார்த்தீங்கன்னா 1,26,56,662. ஸோ ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப்ஸ், ஹை வால்யூம் இருக்காங்க, ஃபேஸ் வேல்யூ 2 ரூபா இருக்காங்க, பிடபிள்யூ 0.92. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஓன் யூஸ் ஓன் இன்பாக்ட் வச்சு ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. புக் வேலி 163 ரூபா இருக்காங்க. ஒரு டீசனான புக் வேலி டிவிடன் பார்த்தீங்கன்னா 1.56% டிவிடன் கொடுத்துட்ருக்காங்க. ஏர்னிங் பர்சன்ட் 0.94, நல்ல ஒரு பாசிட்டிவ் இயரான கம்பேர் பண்ணும்போது 44.29% ஒரு டவுன் டவுன் போயிருக்காங்க. பிஇ ரேஷியோ 44.61, செக்டார் பி 30.30 இருக்காங்க, பிபி 2.47 இருக்காங்க. ஸோ அம்புஜா சிமெண்ட் பார்த்தீங்கன்னா 403 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. எகைன் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா 436 ரூபா வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். இதே ஸ்டாக் நம்ம 3 மந்த் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா 486 ரூபா வரைக்கும் இந்த ஸ்டாக்கை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக் பார்க்கணும்னா டாடா ஸ்டீலுங்க. டாடா ஸ்டீல் 119.50 ரூபாய் ட்ரேடாகிட்டு இருக்காங்க. ஸ்டீல் செக்டர் ஸ்டாக் பெரிய நம்ம டாட்டாவோட ஒன் ஆஃப் த செக்டர் ஸ்டாக்கு. நேற்று இந்த ஸ்டாக்கை நம்ம ரெஃபர் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1.6% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. மெயினாக ஸ்டாக் பார்த்தீங்கன்னா டிவிடன்காகவே பை பண்ணலாம், 4.27% டிவிடன் கொடுக்குறாங்க. இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப்ஸ் 146,13 கோடி, வேல்யூ லாஸ்ட் பார்த்தீங்கன்னா 52,603, 20 டேஸ் ஆரோஜில் பார்த்தீங்கன்னா 5,36,90,544. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப்ஸ், ஹை வால்யூம் இருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக் மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வேல்யூ 1 ரூபாய், பூக்கோழி 1.23, நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக்னா அத்தானி போர்ட் 612.15 ரூபாய் ட்ரேட் ஆகிருக்காங்க. கிட்டத்தட்ட 2.54% அளவு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. அத்தானி போர்ட் பார்த்திங்கன்னா அதானியோட ஒன் ஆஃப் த மெயின் செக்டர் ஸ்டாக்குங்க. அவங்க பார்த்திங்கன்னா ஃபிஃபோரே ஃபஸ்ட் பர்சன்ட் லான்ச் பண்ணது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 964 ரூபா வரைக்கும் போயிட்டு இந்த ஸ்டாக் ஒரு டவுன் ட்ரெண்ட் போயிருக்காங்க. எகைன் இப்போ நல்ல ஒரு ப்ராஃபிட்டான என்ட்ரி 612 ரூபா அப்படிங்கிறது நல்ல ஒரு என்ட்ரி. இந்த ஸ்டாக்ல ஃபண்டமெண்டலாக ரொம்ப ஸ்ட்ராங். மார்க்கெட் கேப்ஸ் 1,32,232 கோடி, வேல்யூ லாக்ஸில் பார்த்திங்கன்னா 2,02,511, 98,899. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப்ஸ், ஹை வால்யூம் இருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 2 ரூபாய், பிடபிள்யூ 1.50. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கோட புக் வேலி பார்த்தீங்கன்னா 178 ரூபாய் இருக்காங்க. நெக்ஸ்ட் டிவிடன் பார்த்தீங்கன்னா 0.82% டிவிடன் கொடுத்துருக்காங்க. ஏர்னிங் பர்சியல் 24.29, நல்ல ஒரு பாசிட்டிவ் இருந்தாலும் இந்த இயர் நேர் கம்பேர் பண்ணுவோம், 1.12% ஒரு டவுன் டவுன் போயிருக்காங்க. பி ரேஷியோ 25.20, செக்டர் பி 22.28 இருக்காங்க, பிபி 3.44. ஸோ அத்தானி போர்ட் பார்த்தீங்கன்னா 611 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எகைன் இந்த ஸ்டாக் நம்ம 1 மந்த் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் 696 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். இதே ஸ்டாக் நம்ம 3 மந்த் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக 804 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக்னா எஸ்ஆர்எஃப் 2,184 ரூபாய் 85 பைசாவில் ட்ரேட் இருக்காங்க. 1.55% ப்ராஃபிட் கொடுத்துருவாங்க. அவங்க என்ன செக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் அண்ட் லாஜிஸ்டிக் கம்பெனி. நல்ல ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக்குங்க, நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாங்க, ரொம்ப லோயஸ்ட் ப்ரைஸாக கிடைக்குது, 2,184 ரூபாயில் கிடைக்குது. இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தா மார்க்கெட் கேப்ஸ் 64,764 கோடி, வேல்யூ லாக்ஸில் பார்த்தீங்கன்னா 32,759, 20 டேஸ் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 4,59,027, ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் இருக்காங்க. ஸோ நாளைக்கு பின்னர் ஒரு டோ ஸ்பிளிட்டோ கொடுத்தாங்கன்னா ஹை ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியும். பிடபிள்யூ 1.16. நெக்ஸ்ட் புக் வழி 2,386 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். இதே ஸ்டாக் நம்ம 3 மந்த் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக 2,496 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம்.